सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोऽस्तु ते वेल्मुरुहा வெற்றிவேல்முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷர். ஒவ்வொரு அணுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் நம்ம தினம் ராசிபலன் ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக பார்த்துட்டிங்கன்னா குட்டி ஸ்டோரி, அது மட்டும் இல்லாத பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. வரக்கூடிய 15ஆம் தேதி இந்த சாது யாத்திரை, பகவான் சொல்கிறார் நான் யார் ரூபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பஞ்சபூதம் ரூபமாக இருக்கேன், அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பக்தர்களின் ரூபமாக இருக்கேன் அப்படிங்கிறார். அப்போது இந்த பக்தன், இந்த பக்தன் வணங்கக்கூடிய ஒரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதுக்கள். இந்த சாதுக்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய அற்புதமான இந்த அன்னதானம், ரொம்ப விசேஷகரமான அன்னதானம் இது. 15ஆம் தேதி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இரவு வந்து சாதுக்களுக்கு அன்னதானம் பண்ணுறோம். அதாவது அன்னதானம் அப்படிங்கும்போது அன்றைக்கி இரவு டின்னரும், அடுத்த நாள் பார்த்துட்டேன்னா கார்த்தால ஹோமம், சண்டி பாராயணம், மகேஸ்வர ஹோமம். இந்த சண்டி பாராயணம் மகேஸ்வர ஹோமம் எங்கே பண்ணுறோம், அக்னி சேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, இந்த அண்ணாமலையாருடைய இடங்களில் நம்ம வந்து பண்ணுறோம். எங்கே பண்ணுறோம் அதே மாதிரி இதில் நானும் கலந்துக்கணும். நிறையா பேர் இந்த பூஜையில் வந்து கலந்துருக்கா, சங்கல்பம் பேர் நட்சத்திரங்களுக்கு கொடுத்துருக்கா, இந்த சாதுக்களுக்கு அன்னம் பாலிப்புங்கிற விஷயத்தில் நிறையா பேர் கலந்துருக்காங்க. நானும் இதில் கலந்துக்கணும் சார், நானும் திருவண்ணாமலை வரேன் அப்படின்னு நினைக்கிறவா, அங்கே நம்ம நடக்கக்கூடிய சண்டிகாரத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா, 739-739-4829 735-840-9425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நான் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கேன் சார், என்னுடைய சங்கல்பம் மட்டும் நான் கொடுக்குறேன் அல்லது அன்னதானத்துக்கு நான் வந்து பங்கேற்கணும்னு நினைக்கிறவாலும் இந்த எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சாதுக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அற்புதமான விஷயம், இறைவனுக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 15-16ஆம் தேதி இந்த அற்புதமான இந்த சாது யாத்திரை மிகப்பெரிய வெற்றி யாத்திரையாக இருந்துருக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி, நிறையா பேர் இதில் பங்கேற்றிருக்காங்க. நம்மளுடைய கிளாஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருமண பொருத்த வகுப்பு வந்து எடுக்கிறோம், 2 நாள் அடிப்படை வகுப்பும், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா திருமண பொருத்தத்தை எப்படி பார்க்குறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பமே இந்த திருமண பொருத்தம் தான். இந்த திருமண பொருத்த வகுப்பு வந்து நம்மளுடைய சீனியர் அஸ்ட்ராலஜர் வந்து இதில் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜி சம்மந்தமான தேதி குறித்தல், திருமண பொருத்தம் பார்க்குறது, வைதிக வாஸ்து சம்மந்தமாக, நியூமராலஜி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறா 9952306111 இந்த எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது சார், இந்த மாவில் வந்து எப்போ மாற்றுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க. பௌர்ணமி அன்னைக்கு மாற்றுறதும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாற்றுறதும் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி வீட்டில் ஏதாவது விசேஷ நாட்கள் இருந்தால் அந்த விசேஷத்துக்காக மாவிளை கட்டுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி உண்டான ஆன்மீக டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. 12/2/2022 ஸ்ரீபல வருஷம், தை மாதம், 30ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், காலை 7:57 வரை. பின்பு திருவாதிரை. இன்றைய திதி ஏகாதசி, மாலை 5:40 வரை. பின்பு துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், அனுஷம், விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி சர்வ ஏகாதசி, அபிராம் லிங்கனுடைய பிறந்த நாள். இன்றைக்கி ஏகாதசி இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் துளசியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம், துளசி மாலை போடுறது ரொம்ப விசேஷம் மகாவிஷ்ணுவுக்கு. பெருமாளுடைய நாமத்தை எவ்வளோவுக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம். திருவாத நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், நட்சத்திர பெருமைகளை பற்றி பார்க்க போகிறோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த கெமிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருவா, கெமிஸ்டாக இருக்கிறவா, மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த நட்சத்திரம் உகந்தது. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா, நீங்கள் இன்றைக்கி துர்காம்பாளுக்கு ரெண்டு தீபம் போட்டேன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள்லாம் தீரும், மனசில் ஒரு பெரிய நிம்மதி கூடி வரக்கூடியதாக. சரி, இன்றைக்கி நான் நட்சத்திர பெருமை பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி தேதி பிறந்தநாள், நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வார்த்தைகள் தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நாள், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவால கூட மாட இருந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அவசியம்னா போகிறோம், அனாவசியம்னா வேண்டான்னு வச்சுக்கணும். சில நேரங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கிறதோட நல்லதை நினச்சி பாருங்கள், அது இன்னும் மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரியவங்களால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். யாட்டையாவது ஒரு சில காரியங்களை சொல்லணும்னா மனசு ஃப்ரீயாகிடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 5 தினம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, யோசித்து யோசித்து சில காரியங்கள் பண்ணுவீங்க.
நம்ம சில நேரங்களில் பார்த்துட்டோன்னா என்னடா இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோன்னா ஃபீட்பேக்கே இல்லையே, கஷ்டப்படுறோன்னா பிரயோஜனம் இல்லையேன்ற வருத்தங்கள் இருக்கும். கவலைப்படாதீங்க, இறைவன் இருக்கார், நல்ல மாற்றத்தை கொடுப்பார், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் மன சங்கடங்கள் இருக்கும், எதிர்த்து போட்டிட்டு பாருங்கள், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில நேரங்களில் வெளியில் போவோம், ஒருத்தர் வர சொல்லியிருப்பார், ரொம்ப நேரம் அங்கேயே வெயிட் பண்ணும்போது பா இன்றைக்கி நாள் பூரா பாதி இதில் போயிடுச்சு, உங்களுக்கு நாள் வேஸ்ட் பண்ணுறதே பிடிக்காது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி அன்பர்களே, யதார்த்த பயங்கள் இருக்கும். இன்றைக்கி காலை வேலைகளில் எந்த காரியமும் ஓடாது, குறிப்பாக மிருகசேஷம் திருவாதிர நட்சத்திரம். மத்தியான வேலைகளில் என்னென்ன தடங்களாச்சோ அந்த காரியங்களில் வெற்றி பெறும். இன்றைக்கி முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும், பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பத்திரிகையாளராக இருந்துருக்குறவா, டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா மீடியா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஃபேஷன் ஷோ எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு புதிய ஒரு திட்டம், புதிய ஒரு சிந்தனைகள்லாம் வரும், அதன் மூலமாக ப்ரொசீட் பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கடகராசி அன்பர்களே, நிறைய காரியங்களில் வெற்றி உண்டு. எடுத்த விஷயங்கள் கச்சிதமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், நிச்சயமாக அந்த காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்தால் மனக்கவலைகள்லாம் போகும். சில நேரம் வெளிநாடு பிரயாணம் பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து இங்கே வரணும், இதை எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூலம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு ஒரு அற்புதமான லிங்க் கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் வெற்றிகள் ஆகும். கடை வச்சுருக்கிறவா, வியாபாரம் இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வியாபாரங்கள் அனுகூல்யமாகும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா மருத்துவமனை இருக்கா வீடு திரும்புறதும், ரொம்ப வயசானவாளுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானதையும் பிள்ளையார் வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தினம் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனை, எதையும் சாதிப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்பப்போ கை கால் சம்பந்தமான உபாதைகள் நிறையா இருக்கும், நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பு. நல்ல பேர் வரணும், கெட்ட பேர் வரக்கூடாது. என்றைக்குமே நல்ல விஷயத்தை நோக்கி நம்மளோட பிரயாணங்கள் இருக்கணும், வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பேர் பண்ணுறது தப்பு நமக்கு தெரியும், சரி விட்டு பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருந்துகிட்ருக்கும். ஒரு முடிவெடுத்தால் அதில் மாற்றங்கள் கிடையாது, இதில் திடகாத்திரமாக இருந்துட்டு பின்னாடி பேசவா யாருங்கிறது தெரியும். ஒருத்தர் பேசும்பொழுது நம்மளுக்கு புரிய வைக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி அன்பர்களே, யதார்த்த கவலைகள் இருக்கும். ஒரு காரியத்தை நினச்சா அப்பப்போ இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். குழப்பம் இருக்கிற விஷயத்தை எடுத்து செய்யாங்க. பெரியவங்க சொல்லும்போது டக்குன்னு கோவிச்சுண்டேலா, நம்மவே அப்போவே போய் மன்னிப்பு கட்டணும், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோ அதை மாதிரி டபுள் மடங்கு அவங்களுடைய மனசு கஷ்டப்படும். ஒரு காரியத்துக்கு வெளியில் போகும்போது தடங்கலாது, யாராவது வேண்டான்னு சொன்னால் யோசித்து செயல்படுங்க, இது நல்லதாக கெட்டதாங்கிறத. அதே மாதிரி இது இன்னையோட விடணும் இந்த பழக்கத்தை அப்படின்னு நினச்ச விஷயத்தை திருப்பி தொடராதிங்க, அதனால் வீட்டுக்கும் கெடு தனக்கும் கெடு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன், இதில் என்ன அனுகூலம் எனக்கு, என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிப்பேன். வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்புனால ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டு இருக்கிறவளுக்கு இடம் மாற்றங்கள் அனுகூலியமாக தரும். சில நேரம் கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவா, திருமணம் மட்டும் வச்சுருக்கவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். அனுஷ நட்சத்திரத்துக்குதான் கவனம் தேவை. யார்ட்டையாக பேசும்பொழுது யதார்த்தமாக பேசக்கூடாது. சில நேரம் இரிட்டேஷனும் கோபமும் ஜாஸ்தியாகும். 10 பேர் சேர்ந்து பேசினா எப்படி தலைவலிக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக்காதீங்க, ஏதோ சொல்கிறா என்னன்றது கேளுங்க, சரி விட்டு பிடிப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொண்டு வாங்க. சிறு சிறு விஷயங்களில் நம்ம யோசித்த காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும், தடைகள் போயிடும், நன்மைகள் பெருகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, யதார்த்த கோபங்கள் இருக்கும். ஒரு காரியத்தில் நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஏன் நடக்கலைங்கிற ஒரு கவலைகள் மனசில் இருக்கும். ஒரு உழைப்பு, அந்த உழைப்பில் முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் ஜெயிக்கணும்னு நினச்ச காரியங்கள் நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சில நேரம் நிறைய காசுகள் இருக்குது, ஆனாலும் நமக்கு இன்னும் சேரணும், விரயமாயிட்டே இருக்குது. காசு இருக்கிறத செலவு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, சம்பாத்தியத்தில் அதில் செலவு பண்ணுறது தான் பெருசு அப்படிங்கிறத யோசித்து சில நேரங்கள் வருத்தப்படுவது. கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். அப்பா செய்த வேலை இதை பிள்ளை எடுத்து பண்ணுவேன், நமக்கு அப்புறம் யார் இதை எடுத்து பண்ணுவா இப்படிங்கிற கவலைகள்லாம் அப்பப்போ இருந்துருக்கும். இடம் வாங்கினது சும்மா வச்சுருக்குமே, ஏதாவது வீடு கட்டலாமே,
இந்த மாதிரி பலவிதமான விஷயத்தை நீங்கள் பேசுவீங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறவெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. மகர ராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வேலை இல்லாத வாழ்க்கை வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் ஹவுசிங் லோன் எதிர்பார்த்துவா, பர்சனல் லோன் எதிர்பார்த்துவா, ஒரு காரியத்துக்காக புக் பண்ணணும் சென்றுக்காலுக்கு அனுகூலியம் கூடி வரும். யாராவது குருமார்களை சந்தித்து வாழ்க்கையில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்வில் வெற்றி பெறத்துக்கு பல காரணங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துகிட்டு குரு சொன்ன வாக்கை தட்டாமல் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி அன்பர்களே, போட்டி போட்டுன்னு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். இதுவும் நடக்கலை எதுவும் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டதோட பரவாயில்ல, இன்றைக்கி எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலியம் ஆகுதுன்னு சந்தோஷப்படுவேன். முயற்சி செய்து பாருங்கள், உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கல்பம் தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனா இடமாற்றம் பண்ணுவீங்க. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஐயோ இவா என்னை பார்க்குறா அவா என்ன பார்க்குறா, பல யோசனைகளை முதல்ல விட்டுருங்க. யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு நம்மளுடைய முயற்சியை நம்ம பண்ணுவோம், வெற்றி ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைவான நாள், நல்ல காரியங்கள் நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். இது நடக்கலை அது நடக்கலைங்கும்போது வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அந்த காரியம் வச்சுக்கும். நம்மளுடைய நேரம் சரியில்லை அதனால் நடக்கலை. இப்போ பாரு நேரம் நல்லா வருது, சம்பாத்தியம் பண்ண முடியுங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியது. வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். தெய்வாதீனம் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட வாஸ்து ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வடகிழக்கு மூளை. இந்த வடகிழக்கு மூளையை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து வாஸ்து ரீதியாக குரு மூளைன்னு சொல்லுவாங்க, அதாவது குருவின் ஆதிக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது, இது குருவும் இருக்குது, ஒன்று வடக்கு குருவும் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இதில் இன்னும் பிரதானமான விஷயம் புதன், இந்த புதனுடைய ஆதிக்கம் கொண்டதாக இருக்கணும். நிறையா வீடுகளில் பார்த்துட்டேன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, நிறையா சண்டைகள் வர்றதுக்கு இந்த மூளை ஒரு காரணமாக இருந்துருக்கும். அதாவது ஈசான்ய மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அதில் தான் ப்ளஸ்ஸும் இருக்குது. அதனால்தான் அந்த இடத்துல எந்தையும் விடாமல் வெட்ட வழியாக விடுறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கு. அதாவது ஒன்றுமே இல்லாமல் எந்த வெயிட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஈசான்ய மூளை சிவனுடைய மூளையாக இருக்கங்காட்டி அந்த இடத்துல பார்த்துட்டுனா வெயிட் வைக்கக்கூடாது. ஒருதாவது துளசி மடம் வச்சுக்கிறனா வச்சுக்கலாம், அல்லது சுவாமியினுடைய ஏதாவது வச்சுக்கிறனா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொன்று காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல பிரெட் ரூம் கொண்டவங்களுடைய லைஃப்லாம் பார்த்துட்டுன்னா ஃபஸ்ட்டு வயிறு சம்மந்தமாக யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தமாக இருந்துருக்கும். அதுமாதிரி குழந்தை வாய்ப்பு நிறையா பேருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை தடைபடுறதுக்கு ஒரு பிரதானமான காரணம் இருந்துருக்கும். அந்த அவங்களுக்கெல்லாம் இந்த ஈசான்ய மூளை அவங்க பெட்ரூமாக வச்சுருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். வேலை வாய்ப்பில் நான் நிறைய வேலை செய்கிறேன் சார், ஆனாலும் எனக்கு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய, அதாவது நார்த் ஈஸ்ட் மூலையில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் நார்த் ஈஸ்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளும், அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒன்று விட்டால் ஒன்று விட்டால் ஒன்று அவர்களுக்கு நிறைய கை கால் சம்பந்தமான உபாதை, திடீர்னு பார்த்தோன்னா முதுகு வலி, திடீர்னு பார்த்தோம்னா கழுத்து வலி, இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு இருக்கிறவங்கள பார்க்க முடியும். அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு பெட்ரூம் அமைஞ்சது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கணும், சுவாமி ரூம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது சுவாமி ரூம் இருக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று வயசானவங்க தங்கிறதுக்கு உகந்ததாக இருந்துருக்கும். அதேமாதிரி ஸ்டடி ரூம்னு சொல்லுவாங்க, ஏன்னா புதனுடைய ஆதிக்கமும் குருவுடைய ஆதிக்கமும் அந்த இடத்துல இருக்கங்காட்டி படிக்கிறதுக்கு ரூமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன். ஆனால் வெயிட் அந்த இடத்துல வைக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல ஜிம் ரூம் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய வீடுகளில் ஜிம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. நான் ஒரு இடத்துக்கு போய் பார்த்துருந்தேன், அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு நுழையும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குது, கால் சம்மந்தமான வலி இருக்குது, எனக்கு மனசே சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் கேட்டேன், இந்த ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் ஜிம்மு
அல்லது இந்த பெட்ரூமு இதை நீங்கள் பயன்படுத்திடலாம், எஸ் சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடுகளில் போய் பார்க்குறேன், அவர்களுக்கு பெரிய பெரிய பண வசதிகள் இருக்குது. அதாவது அவங்களுடைய பாரம்பரிய சொத்து பெரிய பண வசதி, ரொம்ப பிரபல்யமானவங்க அவர்கள். நிறைய பார்த்துட்டீங்க அப்படின்னா சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, அவங்க ஃபேமிலியில் அரசியலில் இருந்துட்டுருக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு தொடர்ந்து இந்த உடல் உபாதைகள், ஒரு நேரத்தை குறித்து ஒரு இடத்துக்கு போனோம்னா அவரால் போக முடியாது. எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கை கால் சம்மந்தமான வலி அவருக்கு நிறையா இருக்கும், குறிப்பாக நரம்பு சம்மந்தமான உபாதை. அவர் என்ன சொல்கிறார், சார் என்னால் டயத்துக்கு போக முடியாது, அதனாலேயே பாதி விஷயத்துக்கு நான் வந்து கலந்துக்கிறது கிடையாது, என் குடும்ப நிகழ்ச்சிகள்லேயே ரொம்ப நேரம் கலந்து கிடையாதுன்னு. இதெல்லாம் இந்த ஈசான்ய மூலையில் வரக்கூடிய பிரதானமான பிரச்சனை. ஈசான்ய மூலைங்கிறது வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி இருக்கக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல புத்தி சம்மந்தமான சில விஷயங்கள், அதாவது படிப்பு, ஞானம், சில ஐடியா மேக்கிங், இதுக்கெல்லாம் உகந்ததாக இருக்கும். அந்த இடத்துல நிறைய காற்று வரணும், அடைச்ச ரூம், இருட்டான ரூம் இருக்கிறதும் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. சார் அந்த ரூமை நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்லை, அப்படியே அடைச்சி வச்சுட்டுருக்கோம், அப்படியே இருக்கக்கூடாது. அதனால் அது கீழ் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, முதல் மாடியாக இருந்தாலும் சரி, பத்தாவது மாடியிலேயே இருந்தாலும் சரி, இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியை நீங்கள் கவனித்து பார்த்தா சரி, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய துன்பங்கள், இதற்கு ஒரு பிரதானமான காரணம் வீட்டில் ஃபஸ்ட்டு திசைன்னு சொல்லக்கூடிய இந்த ஈசான்ய திசைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் வட கிழக்குன்னுவாங்க. இந்த வடகிழக்கை எவர் ஒருவர் சரி பண்ணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இதே போன்ற நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாஸ்து கிளாஸ்லேயும், திருமண பொருத்தம், இன்றைக்கி பொருத்தத்தில் எத்தனையோ பேர் இருந்து வந்து அந்த சந்தேகம் இருக்குது. திருமண பொருத்த வகுப்பும் நம்ம வந்து இரண்டு நாள் அடிப்படை வகுப்பாக இருந்துகிட்ருக்கோம். இதில் நானும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா, லைஃப்பில் நிறையா கஷ்டம் இருக்குது சார், கிண்டல் கேலி பண்ணிட்டுருக்கா, நான் முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைய மாட்டேங்குது, நிறையா தோல்விக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறையா ஒரு அனுபவம் தான் காரணமாக இருக்குது, நான் பண்ண தப்பு தான் நான் தோல்வியாயின்னு இருக்கேன், இனிமேல் தான் நான் வெற்றி பண்ணணுன்ட்ருக்கேன், எது எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும், எது என் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும், இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு விஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா கிளாஸு இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. ரொம்ப லிமிட்டட் சீட்ஸு, நிறைய பேர் இதில் பதிவு பண்ணியிருக்கீங்க. மேலும் இதில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா 7397394829 வரக்கூடிய 15-16 சண்டி பாராயணம், மகேஸ்வர ஹோமம், எங்கே அக்னி கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில், நேரடியாக முருசாசேஸ் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். கூட சாதுக்களுக்கு அன்னதானம், சாது யாத்திரான்ற யாத்திரை நம்ம பண்ணுறோம். ஆக திருவண்ணாமலையிலேருந்து நேரடியாக இதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதில் நானும் பங்கேற்கணும் சார், என்னுடைய பேர் நட்சத்திரம் கூட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவா, சாது யாத்திரா சாது அன்னதானத்தில் நானும் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவா, 7397394829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷே, நன்றி, நமஸ்காரங்கள்.